ஒரு பெண் வந்திருக்கிறார் என்றால் அது பெரிய வீட்டு பெண்ணா இல்ல சிறிய வீட்டு பெண்ணா இல்ல அவ யாரு எதுக்கு வந்திருப்பா வந்திருப்பா இல்ல கல்யாணம் ஆயிருக்குமா ஐயோ இல்ல கல்யாணம் ஆகாத பெண்ணா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காமால வந்தவளா காமால வராதவளா அடி வாய் வச்சத என்ன பாத்து பேசுறியே பக்காவை பாத்து பேசு மாமா பாத்து பேசு சித்தியை பாத்து பேசு நம்ம பாட்டியை பாத்து பேசு அப்படின்னு அக்கத்து வீட்டுக்காரிய பாத்து பேசு பக்கத்து வீட்டுக்காரிய பாத்து அக்கால பாத்து பேசி அம்மால பேசி பேசி தங்கச்சி பாத்து பேசி உன் பொண்டாட்டி பாத்து பேசி பக்கத்து வீட்டுக்காரி பாத்து பேசின்ற அவங்களெல்லாம் பாத்து பேசின்னு தான் இருந்தேன் ஆனா இப்ப பேச முடியாது ஓம் சுத்தி கோயிலுக்கு போயிட்டு ஓம் சுத்தி கோயிலுக்கு எல்லாம் மாலை போட்டு போயிட்டாங்க அதனால ஆள் இல்லாததுனாலதான் உன்னை பார்த்து பேசினுக்கிறேன் எங்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவ தெரியுமா என்ன பண்ணுவேன் நேரா போவேன் ஊத்தங்கர சந்தைக்கு போய் நம்ம வாத்தியார்கிட்ட 5 ரூபாய் காசு வாங்கி அப்படியே ஒரு தொடப்பு கட்ட வாங்கி மணல்ல காய்ச்சி மணல்ல சொரிக இங்க அடிக்கிற அடி கும்பகோணம் வரைக்கும் போயிருவேன்ற நீ தொடப்புத்துல அடிச்சா நான் பயந்துக்குனா கல்லூர் வரைக்கும் அடிச்சேன் ஐ டோன்ட் கேர் நோ ப்ராப்ளம் யா அது தொடப்பெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல பாப்பா ஏடி மரத்துல இருந்தா மட்டை கீழே விழுந்தா பட்டை கிழிச்சா தொடப்பம் தொடப்பம் ஐ டோன்ட் கேர் நோ ப்ராப்ளம் என்ன தொடப்பும் முரத்துலாம் அடிச்சுட்டா நீ பெரிய தொடப்பத்துல அடிச்சுட்டா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் முரத்துல அடிச்சுட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவேன் நீ போடி புண்ணாக்கு முயற்சி அது காட்டுல இருந்தா மூங்குலு மூங்குலு அத வெட்டனா வார அத கிழிச்சா தப்ப பின்னா மொரம் ஒண்ணு இல்ல
சரசு சல்லாச ரூபி, சரசு சல்லாச ரூபி, சாந்த சுந்தரி அம்மன் இத வந்தே. ஓ, நீங்கதான் சாந்த சுந்தரியா? சாந்த குணம் படைத்த சாந்த சுந்தரி. பாத்தீங்கன்னாவா கரெக்டா டைமிங் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி விளையாடி பிடிக்கிறீங்க. சோக்கு சுந்தரி, சோக்கு சுந்தரி, சோக்கு சுந்தரியே, நீ செவக்கு செவக்கு வெத்தல போட்டு மூக்கு சுந்தரியே. ஒரு நாள் தமிழ்நாட்டிலேயே ஒரிஜினல் ஐஎஸ் முத்திரை குத்துன பொவநாட்டின்னு ஒருத்தி தான். அது என்ன உங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு வச்சுக்கிறேன்னு பாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு உன்னை வச்சுக்கிறது இல்ல, எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி உனக்கு கொடுக்கற சம்பளத்திலே குறைச்சு கொடுக்க சொல்றேன். குறைச்சு? ஆமா, நாய் மாதிரி கிடையாது. இப்போ 2500 வாங்குறல, ஒரே ஒரு 1500 கொடுக்க சொல்றேன். நாக்கு தள்ளுது அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவரை யார் தெரியுமா? என்னுடைய மனைவியாக வாய்க்கப்பட்டவன் சாந்த சுந்தரியா,
என்னுடைய கணவருடைய அழகப்படி ஆமா இருந்தால் உடனே கூட்டி வர சொன்னார். Thank you.
ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு எனக்கு தகுதியற்ற முறையாகிவிட்டதே. இந்த உலகத்திலே நம்மளுடைய மகத நாட்டிலே தேவி வர வேண்டும் என்று சொல்லி அழைத்த உடனடியாக ஓடி வந்தேன். இத்தனை நாள் பரியந்தோ எனக்கு அழைத்த உடனடியாக பாதத்தை பணிந்தால் தேவி சுகசேமத்தோடு கட்டிய மாங்கல்யம் நெத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் தலையில் இருக்கக்கூடிய பூவும் பொட்டோடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்து கொடுப்பீர்கள். இன்று தினத்திலே வாழ்த்துவதற்கு மனம் வரவில்லை. பறிகொடுத்து
மகிழால் மாண்டாரையோ ஐயோ நான் என்ன செய்வேன் என் மன்னவா
உலகத்திலே நான்கு வேதம் அழிந்து விட்டார். படைக்கக்கூடிய
வேலை நின்றுவிடும் என்று சொல்லி பிரம்மதேவன் அந்த ஆண்டவனிடத்தில் முறையிட, அவரோ இந்த சோமுகன் திருப்பார்கடலில் ஒளிந்து கொண்டானே, இவன் அழிக்க வேண்டும், எப்படி அழிப்பது என்று சொல்லி மச்சம் என்று சொல்லக்கூடிய சேல்கண்டை மீன் அவதாரம் எடுத்து அந்த சோமுகனை அள்ளி உயிர்வதம் செய்து நான்கு வேதத்தை மீட்டு கொண்டு வந்து அந்த பிரம்மதேவன் இடத்தில் கொடுத்தார். அதன் பிறகு படைக்கக்கூடிய வேலைகள் சரியாகவே நடந்தது. அத்தன்மை போலவே உங்களை அழிப்பதற்கு பெரிய பொருட்டல்ல சாமி அந்த ஆண்டவருக்கு. சேல்கண்டை அவதாரத்தை எடுத்து தன்னுடைய மகனாகிய பிரம்மதேவன் இருக்கும் நான்கு வேதத்தை கடலுக்குள் சென்றான். ஆமா, இதன் வேதத்தை பிடுங்கிக் கொண்டு மறைந்தான். ஆமா, சேல்கண்டை மச்ச அவதாரம் எடுத்தான். உண்மைதான், அங்கே போய் உயிர் உதைத்தான். உண்மைதான் சாமி. இந்த கண்ணனுக்கும் ஆமா இருக்கப்பட்ட சரியற்றமுடையவன், ஆமா சரியற்ற முறையற்றவன். ஆமா, இந்த சோமுகன் பிரம்மனுக்கும் உரிமையற்றவன். உண்மைதான் சாமி. இந்த பிரம்மனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடிய சோமுகனுக்கு ஒன்றும் அளிக்கவில்லை. நாரதனுடைய சொன்ன வார்த்தையை கேட்டு அவனுக்கும் ஒரு நான்கு வேதத்தை கொடுத்திருக்கிறாயே, எனக்கு நாடு ராஜ்யம் எடுத்திருக்கிறாயோ, இல்ல சிவம் இருக்கிறதோ, அதனால் தான் உறவுக்கு தன்னுடைய பிள்ளை என்று அறியாமல் படிக்கு அவன் வேதத்தை வரித்தான். அவன் கடலைக்குள் புகந்தான். சேர்க்கண்டை அவதாரம் எடுத்தான். அவன் என்ன எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படி சாமி? இறக்கப்பட்ட வடமதுரை மருமகனாய கம்சேந்திரன். இது வடமதுரை கம்சேந்திரன். ஆமா, அவன் எப்பேற்பட்ட ஜாதி முறை கட்டவன் தெரியுமா? எப்படி சாமி? அறிவிக்க